வாணியை சரண்டிருந்தேன் அருள் வாக்களிப்பாய் என திடமிருந்தேன் பேணிய பெருந்தவத்தாள் நிறம் பேரளவும் பெயர் பெயராதாள் கூலியல் மார்பகத்தால் இவர் பூவை திரௌபதி போர்க்கடையில் மாணியல் தமிழ்பாட்டால் யாம் வகுப்பிட தலைமகள் வாழ்த்துகிறேன். ஆச்சாரிய சரணத்துக்கு ஸ்ருதி வாசகம் குருதேவியாச்சாம் நாமத்தில் பிரபுதா குருதேவினை குருவே சொல்லும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாஞ்சாலி சபதத்திலே எட்டாவது பாகமாக நம்முடைய காணொலியினுடைய எட்டாவது பாகமாக சகுன் துருதராஷ்டிரனிடம் சொல்லுதல் என்கின்ற பகுதியிலிருந்து நாம் பார்க்க தோன்றுகிறோம். அதாவது இந்த மண்டலம் அமைக்க வேண்டும், அதிலே பாண்டவர்களை கூட்டி சூதாடச் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தினை அந்த சூரியன் மூலமாக நான் அவர்களுடைய எல்லா செல்வத்தையும் கவர்ந்தவன் கையில் எடுத்து அவர்களை தெளிவில் எடுத்துவிடலாம் என்கின்ற திட்டத்தினை சகுன் துரியோதன் என்று சொல்லுகிறான். உடனே துரியோதன் அகமதிழ்ந்து போய் அவனுக்கு வந்துட்டு பொன்னாலான அணிகளை எல்லாம் அணிவிச்சு கட்டி தழுவி கொள்கிறான் சந்தோஷமாக. அப்புறம் துரியோதனனை இப்போ அழைத்து கொண்டு வந்துட்டு சகுனி துருதராஷ்டிரத்திலே செல்லுது. மற்றதன் பின்னர் இருவரும் அது மந்திர கேள்வி உடையவர் பெரும் ஒற்றவர் போல் திருதராஷ்டிரன் சபை கூடி வணங்கி இருந்தனர். அருள் அற்ற சகுனியும் சொல்லுவான் ஐய ஆண்டகை நிம்மதன் செய்திகள் உடல் வத்து திரும்ப என்று திரிகிறான் திரிகின்றான் உயிர் வாழ்வை முழுவதும் வெறுக்கின்றான். உயிர் வாழ்வை முற்றும் வெறுக்கின்றான் அப்படிங்கிறது 58வது இதுல என்னன்னா மற்றதன் பின்னர் இருவரும் இது நடந்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் அது மந்திர கேள்வி உடையவன் பெரும் கொற்றவர் போல் திருதராஷ்டிரன் அரு மந்திர கேள்வி உடையவன் என்றால் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த மந்திரிகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவன் என்று ஒரு இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கே வந்துட்டு மிகவும் கூர்மையான ஒரு கேட்கின்ற திறம் உள்ளது அப்படின்னு. மூன்றாவது என்னன்னா அரு மந்திர கேள்வி உடையவன் இங்கே சொன்னது என்னன்னா ஃபியூச்சரை பார்த்து சொல்றாரு. எந்த ஃபியூச்சரு? முதன் முதலிலே பகவத்கீதையாகிய அருமந்திரத்தை யார் கேட்கப் போகிறார்கள் சஞ்சயன் சொல்ல. அங்க வந்து கிருஷ்ணன் சொல்லுகிறான் அர்ஜுனனுக்கு, அதை சஞ்சயன் கேட்டு யாருக்கு சொல்ல போகிறான்? திருதராஷ்டிரனுக்கு சொல்ல போகிறான். அப்போ அருமந்திர கேள்வி உடையவன் இவ்வளவு பொருள்களை இது நம்ம பார்த்தோம். பார்த்து பெரும் கொற்றவர் போல் திருதராஷ்டிரன் அவன் பெரும் கொற்றவர்கள் அனைவருக்கும் அரசன் என்று பார்த்தா இப்ப ராஜசூய யாகம் நடந்து இந்த இவருக்கு தர்மனுக்கு வந்துட்டு அனைவரும் வந்து எல்லா பாரத தேசத்து மன்னர்களும் வந்து பணிந்தார்கள் இல்லையா? அப்படி பணிந்த அந்த தர்மன் பணியக்கூடிய அரசன் யாருன்னு பார்த்தா துருதராஷ்டிரன் ஒப்பந்தான். அதனாலே அவன் பெரும் கொற்றவர் போல் அவன் துருதராஷ்டிரன் அவனுடைய சபை கூடி வணங்கி இருந்தனர். அந்த சபையில போய் கூடி அந்த சபையில எல்லாரும் இருக்கும் பொழுது தனியா பார்த்து பேசல, சபையில எல்லோரும் இருக்கும் பொழுது கூடி வணங்கி இருந்தனர். அவங்க போயிட்டு அப்படியே வணங்கிட்டு நிக்கிறாங்களாம் மரியாதையா நின்றுட்டு அருள் அற்ற சகுனியும் சொல்லுவான். இவன் அருளற்ற சகுனி அருள் அவன் சுத்தமாவே கிடையாது, அவனுக்கு வந்து கிரேஸே கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா சொல்லுவான் ஐய ஆண்டகை நின் மகன் செய்திகள் அப்படிங்கிற ஆரம்பம். அதாவது போனா இது எப்படி கூப்பிடுறோம் நியாயமானு பார்த்தா மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம், அத்தி பேர்னு கூப்பிடலாம், இது ஏதாவது ஒரு மாமான்னு கூப்பிடலாம், இப்படி எல்லாம் எதுவுமே கூப்பிடல திருதராஷ்டிரன். ஐயா ஆண்டகை ஆண்ட ஏதோ பெரியாள கொஞ்சம் புள்ள கதையை கேளியா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு விதமான ஒரு மக்கள் ஒரு இது ஓடுறத பாருங்க. இது யாருடைய வாய்ஸ்ல வந்து தமிழ் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா தேவர மகன் நாசருடைய வாய்ஸ்ல நான் இதை யோசிக்கிறேன். ஐயா ஆண்டகை இன்மகன் செய்தி கேள் அப்படிங்கிறத சொல்லிட்டு உடல் பற்றி திரும்பென்று துரும்பொத்து இருக்கிறார். எது எந்த துரியோதனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வற்றி துரும்பாக இருக்கணும். எந்த துரியோதனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க முன்னாடி பாரதி கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும். துரியோதனனுடைய இருக்கு இருக்கு இந்த இடத்துல வந்து துரியோதனனுடைய அறையில் சொல்லும் பொழுது யமுனை யமுனையும் மறுத்துக்கிட்ட மன்னவர் தான் இப்போ வளரக்கூடிய துரியோதன பெயரால் இந்த திருமுடையான் முடிவு கரியோர் ஆயிரத்தின் வழி காட்டுவன் என்று கவிஞர் விரால் பெரியோன் வேதமுனி என்று பேசிடும்படி திகழ் தோல்வதியோன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப என்னன்னா கரியோர் ஆயிரத்தின் வழி காட்டுவான் ஆயிரம் யானைகளுடைய பலத்தை கொண்டவன் என்று கவிஞர்களுடைய தலைவனாகிய தெய்வமாகிய பெரியோன் வேதமுனி யாரு வியாசர்
அன்று பேசிடும் படி திகழ் தோல்வடியார் அப்பேற்பட்ட தோல்வரிமை கொண்டவனா இவன் என்ன சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடன்பட்டு துரும்பத்து இருக்கிறான். அவன் பாத்தியா உடம்பதான் இறச்சிட்டு துரும்பாட்டமா இருக்கான். யார் துரியோதனம் பீம மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு. உயிர் வாழ்வை முழுதும் இருக்கிறான். அவனுக்கு உயிர் வாழ்வே பிடிக்கலப்பா அவனுக்கு அப்படிங்கிறான். 58வது பாட்டு. அடுத்து 59, உண்ப சுவையின்றி உண்கிறான் பின் உடுப்பது இகழ உடுக்கின்றான் பழ நண்பர்கள் ஓடுற வெய்விடான் இள நார்கியரை சிந்தை செய்திடான் பிள்ளை கண்பசலை கொண்டு போயினன் இந்த காரணம் யாதென்று கேட்பையால் உயர் துன்பருமத்த உயர் துன்பருமத்தடம் தோழினாய் என்று தீய சகுனியும் செய்கிறான். அதாவது கண்ணனை எந்த அளவுக்கு வந்துட்டு துரியோதனன் திட்டுறானோ அதே அளவுக்கு இங்க பாரதி சகுனியை திட்டே இருக்கு. ஏன்னா சகுனிங்கிறது யாரை குறிப்பிடக்கூடிய கேரக்டர் நம்முடைய இந்த பாரத தேச சுதந்திர வரலாற்றுல? சகுனிங்கிறது யாரை குறிப்பிடக்கூடிய ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தேசத்திலேயே இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்த துரோகிகளை குறிக்கக்கூடிய ஒரு குணச்சித்திரம் இந்த விதத்தில் சென்னே. பாஞ்சாலிய பாரத தாய் பாண்டவர்கள் அனைவரும் அடிமையான இந்தியர்கள் நம்ம ஒரு விஷயம் இந்த ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. அப்படி அந்த இடத்துல சகுனி யாருன்னு பார்த்தா, நம்முடனேயே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்த இந்தியர்கள் தான் சகுனி. அதனாலதான் இந்த திட்டு சகுனி, அந்த அருளில்லாத சகுனி, இந்த தீய சகுனி. என்னதுன்னா அப்ப துரியோதனன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத வந்து இவன் வந்து என்ன சொல்றான். துரதராஷ்டிரம் உண்ப சுவையின்றி இருக்கிறான். சாப்பிட்றது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒன்றும் தெரியல. புளிசாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தித்திப்பா இருக்கு அப்படிங்கிறான். பாயசம் எப்படி இருக்குன்னு கேட்டால் காரமா இருக்குங்கிறான். துன்ப சுவை என்று இருக்கிறான் பின் உடுப்பது இகழ உடுக்கின்றான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராஜா வீட்டுக்குள்ள மாதிரியா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அவன் போட்டதுலாம் பார்த்தா அவனுடைய நண்பர்கள்லாம் திட்டுறாங்க அவன் பார்த்து. என்னடா இப்படி எப்படி போட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய நண்பர்களோடு உறவெய்தான். பழைய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் என்னமோ போல உட்காந்துருக்கிறான். என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் போடா அப்படிங்கிறான். உறவெய்தான் பிள்ளை கண்பசர் அப்படி இள நாரியரை சிந்தை செய்கிறான். சரி இவனுக்கு எவ்வளவோ வந்துட்டு ஒரு மனைவி தான் இருந்தாலும் நிறைய இணைவி துணைவி எல்லாம் இருந்திருக்கலாம் அந்த காலத்து ராஜாங்கிறதுனால. அதனால அவர்களை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. அந்த புறம் பக்கமே போறது கிடையாது. அந்த புறத்துல ஹவுஸ் போர்டு வைக்கும் நிலைமை வந்தால் கூட அங்கே இவன் தலை காட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு இன்சையரசன் ராஜா புலிகேசி மாதிரி ஆயிட்டான். ரெண்டாவது பாட்டில் வரா மாதிரி பிள்ளை கண் பசலை கொண்டு போயிருந்த அவன் கண்ணெல்லாம் பசலை பிடிச்சிட்டு. பசலை என்கின்ற அந்த பிரயோகத்தை நான் இங்கே கவனிக்க வேண்டும். பசலை என்பது என்னவென்று பார்த்தால், ஒரு காதலன் காதலியையோ அல்லது காதலி காதலனையோ எண்ணி வரக்கூடிய ஒரு அந்த விரக தாபத்தினுடைய உச்சத்திலே வரக்கூடிய ஒரு நோய். இப்போ இவனுக்கு எதன் பேரில் காதல்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய செல்வத்தின் பேரிலே காதல், அவர்களுடைய புகழ் பேரிலே காதல், அவர்களுடைய அவர்கள் அழிவு எய்த வேண்டும் என்பதன் பேரிலே காதல். இந்த காதலினாலே கண்பசலை கொண்டு போயிட்டான் துரியோதனன். கண்பசலை கொண்டு போயினும் இதன் காரணம் யாதென்று கேட்பையால் உயர் திண்பரும தடந்தோழினாய் உயர்ந்த திண்மை நிறைந்த இது தோள்களை உடைய சூரிய மன்னனே ஆண்டையே நீ வந்துட்டு இப்பொழுதுக்கான காரணம் என்னன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன காரணம்னு கேள அப்படின்னு நிப்பாட்டினா தீய சகுனி. நிப்பாட்டின உடனே 60வது பாடல். 60வது பாடலில் தந்தையின் இவ்வுரை கேட்டதால் குளம் சாலமும் குன்றில் வருந்தியே என்ற மைந்த எனக்கு வருத்தம் ஏன் இவன் வார்த்தையில் ஏதும் பொருள் உண்டோ எனக்கு எந்த விதத்திலும் குறை எந்த விதத்தும் குறையுண்டோ என யாரும் விதித்திடுவாருண்டோ இவன் சிந்தையில் எண்ணம் சிந்தையில் எண்ணும் பொருளெல்லாம் கணக்கு கணம் தேடி கொடுப்பவர் இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். துரதராஷ்டிரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, தந்தையும் விற்புரை கேட்டதால் உளம் சாலமும் குன்றி வருந்திய. இதை கேட்ட உடனே துரதராஷ்டிரனுடைய மனம் மிகவும் வருத்தப்படுகிறது, குன்றி போடுகிறது. அப்படி குன்றி போன காரணத்தினாலே கேட்கிறான், என்ன என்ற மைந்த எனக்கு வருத்தம் இல்லை உனக்கு என்னப்பா வருத்தம் இவன் வார்த்தையில் எதுவும் பொருள் இவன் சொல்றதுல இருந்து அர்த்தம் அர்த்தமே பண்ணிக்க முடியலையேப்பா உனக்கு போய் இப்படி ஒரு கவலை வந்துருக்குன்னு சொல்றான். வளர்றான் எனக்கு எந்த விதத்திலும் குறையுண்ட உனக்கு என்ன குறை ஏதாவது குறை இருக்கா உனக்கு? அப்புறம் நீ யாரும் எதிர்த்துடுவார்கள் உனக்கு யாரை எதிர்க்கிறதுக்கு யாராவது உனக்கு ஆள் இருக்கா நீ சொல்றதை எல்லாரும் கேட்பாங்கல்ல. இன்றன் சிந்தையில் எண்ணும் பொருளெல்லாம் கணம் தேடி கொடுப்பவர் இல்லையோ நீ நினைச்சக்கூடிய பொருள் எல்லாத்தையும் உனக்கு எடுத்து வந்து கொடுக்கறதுக்கும் உடனே அதுக்கு தகுந்த ஆட்கள் இல்லையா ஏன்பா வருத்தப்படுற என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்று கேட்கிறான். அப்புறம் அடுத்தது வந்து 61வது பாட்டு.
இன்னமுது ஒத்த உணவுகள் அந்த இந்திரன் வெற்றும் ஆடைகள் பலர் சொன்ன பணி செய்யும் மன்னவர் வரும் துன்பம் தருவிக்கும் தவிர்க்கும் அமைச்சர்கள் மிக்க நன்னலம் கொண்ட குடிப்படை இந்த நான்கிலம் எங்கும் பெருப்புகள் இஞ்சி மன்னிம பாண்டவ சோதரர் இவை வாய்க்கும் உனக்கு துயருந்தோம் எரியற பொண்ணில எண்ணெயை ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேலையை இப்ப துரதராஷ்டிரம் பார்த்துட்டான். என்னன்னா 61வது பாட்டுல இன்னமுதொட்ட உணவுகள் அமுதம் மாதிரி சாப்பாடு அரண்மனை சாப்பாடு அந்த இந்திரன் வெற்றும் ஆடைகள் அந்த இந்திரன் பார்த்தா பொறாமை கொள்ளக்கூடிய மாதிரியான ஆடைகள் சரியா சாப்பிட மாட்டேங்கிற சரியா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. அரண்மனை சாப்பாடு அமுதம் மாதிரி அப்புறம் ஆடைகள் எல்லாம் பார்த்தா இந்திரனுக்கே பொறாமை வரும். அப்புறம் பலர் சொன்ன பணி செய்யும் மன்னவர் அதாவது இந்த மன்னவரிடத்திலே பணியாட்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே மன்னவர்கள் தான். இதை கவனிச்சு பாருங்க, சொன்ன பணி செய்யும் ஏவலர்னு சொல்லல, சொன்ன பணிகளை செய்யக்கூடிய ஏவலராக இருக்கக்கூடியவர் எல்லாருமே மன்னர்கள். நான் பல நாட்டினுடைய ராஜாக்கள் வந்து அஸ்தினாபுர அரண்மனையில வந்து வேலை பார்ப்பாங்களாமா. அப்படி மன்னவர் வரும் துன்பம் தவிர்க்கும் அமைச்சர்கள் இது இல்லாம வரக்கூடிய துன்பத்தை இவ்வளவு தூரத்துக்கு உனக்கு சாப்பாடு இருக்கு துணிமணி இருக்கு நீ சொன்னது எல்லாத்தையும் செய்வதற்கு வந்து உனக்கு ஆள் இருக்கிறது அதுவும் மன்னவர்களே இருக்கிறார்கள் ஒரு ராஜாவே பணி செய்வார்கள் உனக்கு வந்து இது இல்லாம வருங்காலத்துல ஏதேனும் துன்பம் வரப்போகிறது என்று சொன்னால் கூட அதை தவிர்க்கக்கூடிய தகுந்த அமைச்சர்கள் உனக்கு இருக்கிறார்களே அமைச்சர்கள் மிக நன்னலம் கொண்ட குடிப்படை அப்படின்னா மிகவும் நன்னலம் கொண்ட குடிப்படை அவர்கள் வந்து ஒபீடியண்டான சப்ஜெக்ட்ஸ் உனக்கு இருக்காங்க. நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்பி மீடியா கிடையாது, அதே மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய குடிகள்லாம் கிடையாது. நன்னலம் கொண்ட குடிப்படை இந்த நாளிலும் எங்கும் பெரும்புகள் இதெல்லாம் இருப்பதினாலே எதெல்லாம் இருப்பதினாலே வரும் துன்பம் தவிர்க்கக்கூடிய அமைச்சர்களும் மிக நன்னலம் கொண்ட குடிப்படையும் இருப்பதினாலே உனக்கு இந்த நாளிலும் எங்கும் பெரிய புகழ் இருக்கிறது. மிஞ்சி இது எல்லாத்தையும் தாண்டி மன்னும் பாண்டவ சோதரர் இதுதான் எரியற கொண்டியில என்னன்னு சொல்லுவேன். என்னன்னா இது எல்லாத்தையும் உற்ற உனக்கு பாண்டவர்கள் சகோதரர்களா இருக்கும் பொழுது இவை வாய்த்ததும் உனக்கு வாய்த்தும் உனக்கு துயருந்தோம் இது எல்லாம் எல்லாத்தையும் கூட உற்று சாப்பாடை உற்று இந்திரன் வெற்றக்கூடிய ஆடைகளை உற்று எல்லாத்தையும் உற்று மன்னவர்கள் பணி செய்கிறார்கள் மந்திரிகள் உனக்கு வரும் துன்பத்தை தெரிவிக்கிறார்கள் நல்ல குடிகள் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் உற்றுத்தள்ளி எல்லாத்தையும் விட்டு இந்த நாளிலருக்கும் பெரும்புகள் இருக்கிறது அதை கூட விட்டு மிஞ்சி இது எல்லாம் மிஞ்சி போச்சுன்னா கூட இது எல்லாத்தையும் விட்டுருப்பா மண் பாண்டவ சோதரர் பாண்டவர்கள் உனக்கு சகோதரர்கள் இல்லையா அவங்க இருக்கும்போது அவங்க என்னடா போறான்னு தெரியும் வந்ததே அதனாலதான். அப்போ அடுத்து 62வது பாட்டுல தந்தை வசனம் செவியுற்றே கொடு சர்ப்ப சர்ப்பத்தை கொண்டதோ சாரி கொடி சர்ப்பத்தை கொண்டதோ கோமகன் வெந்தழல் போல சினங்கொண்டே தன்னை மீறி பல சொல் விளம்பினான் இதன் மந்த மதி கொண்டு சொல்வதை அந்த மாமன் மறுக்குறை செய்துவான் ஐய சிந்தை வெகுப்பத்தி நாடிகள் சொல்லும் சீற்ற மொழிகள் பொறுப்பையால். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு இந்த டைலாக் ஃப்ளோவை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். முதல்ல சகுனியன் துரியோதனும் பேசியாச்சு, பேசிட்டு இப்போ அவைக்கு வந்ததுக்கு அப்புறமா துரியோதனும் வாயே தொடக்கலை. சகுனி திருதராஷ்டிரன் கிட்டக்க உங்களுடைய மகன் இப்படிலாம் துன்பப்படுகிறான் என்னன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறான். சொன்ன உடனே திருதராஷ்டிரன் வந்து என்னப்பா அவனுக்கு குறையான்னு சொல்லி கடைசி வரியாக அதை கேட்கும்போது என்ன பண்ணிட்டான்னா சரி எல்லாத்தையும் உங்களுக்கு பாண்டவர் இருக்கும்போது அவனுக்கு என்னப்பா துயரம்னு கேட்டான். கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இது திருப்பியும் சகுனியனுடைய எல்லா டைலாகை வந்து எழுதியிருக்காரு பாரத். சகுனியனுடைய டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுப்புரை செய்துவான் அந்த மாமன் மறுப்புரை செய்துவான் ஐயா சிந்தை வெறுப்பதினாலுடன் சொல்லும் சீற்ற மொழிகள் பொறுப்பையால். அதாவது கோவத்தில் பேசுகிறாங்க வாய முடிக்கோப்பா அவங்களுக்கு கொஞ்சம் சீற்ற மொழிகள் பொறுப்பையால் அவருக்கு பொறுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடையிட்டு சபையை பேசுகிறான். அப்போ நவுர துரியோதனனுடைய டைலாக் இந்த இடத்துல இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வசனம் செய்யிற்றே கொடி சர்ப்பத்தை கொண்டதோ கோமகன். இதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு. தந்தையினுடைய வசனத்தை காதால் கேட்கிறான் பேச்சை கேட்கிறான். கேட்டவுடனே கொடி சர்ப்பத்தை கொண்டதோ கோமகன் முன்னமே வாழாரவ கொடி உயர்த்திருந்தான்னு பார்த்தோம். அப்படின்னா அரவ கொடி தன்னுடைய தனி ராஜமுத்திரையாக மல்லபாம்பு கொடியை வந்து வச்சுருந்துருக்கான் துரியோதனன். அப்போ கொடி சர்ப்பத்தை கொண்டதோ கோமகன் அதாவது இது என்னன்னா கொடி சர்ப்பமாகிய கொடியை கொண்ட கோமகனாகிய துரியோதனன் கூறா இருக்கும் கோமகன் இளவரசன் துரியோதனன் கூறா இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது இந்த கொடி சர்ப்பத்தை கொண்டதோர் அப்படின்னா கொடி சர்ப்பத்தை ஒத்ததோர் அப்படின்னு பொருள்.
ஏன்னா யாரை கொண்டு பிறந்திருக்கு குழந்தை அப்படின்னு அப்பாவை கொண்டு பிறந்திருக்கு அப்படியே தாத்தாவை கொண்டு பிறந்திருக்குன்னு சொல்லுவது அந்த மாதிரி இப்போ வந்துட்டு துரியோதனை பார்த்தா அவன் கொடியில் இருக்கிற பாப்பை பார்த்தா வேண்டாம் அப்படி சீரான் போட்டு சீரி தன்னை மீறிப்ப வெந்தழல் போல சினம் கொண்ட நெருப்பு மாதிரி கோபம் வர்றான் வெந்தழல் போல சினம் கொண்டே சினம் என்று சேர்ந்தாரை கொல்லி அந்த இடத்துல பாரதியும் சொல்லுவான் இங்கு நாடிகளாம் தழினால் அவிந்து போகும் அப்படிவான் கோபத்தால் அவிந்து போகும் அப்படிவான் இன்னொரு இடத்துல 66 அந்த மாதிரி கோபம் வருதான் கோபம் வந்து தன்னை மீறி பல சொல்லி விளம்பினான் அவனை மீறி அவன் வாயில வார்த்தை வருது அப்பா முன்னாடி பேசுறோங்கிறது இவன் மந்த மதி கொண்டு சொல்வதை அந்த மாமன் மறுக்கவே செய்வான் இதுதான் சொன்ன நடுவில் அவன் சொன்னது என்னங்கிறது இந்த பாரதி ரெக்கார்ட் பண்ணி அப்போ கிட்டத்தட்ட அப்பா முன்னாடியே வாயால் வாயின் வாசிச்சிருக்கான் ஏதோ அப்போது அந்த மகமன் மறுத்துரை செய்வான் ஐயா சிந்தை வெதுப்பத்தினால் இவன் சொல்லும் சீற்ற மொழிகள் பொறுப்பையால் கோபத்தில் பேசுகிறான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க தனியாக இல்லை சபையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு தனியாக பேசுகிறேன் சபையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் 4 பேர் முன்னாடி இந்த மாதிரி பேசினது எங்கே துரதராஷ்டனுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து நடக்க வேண்டிய காரியம் நடக்காமல் போயிருந்தோம் போனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ அப்புறம் வந்து பாருங்க என்ன வாயில் வந்து தான் பேசுகிறேன் அப்பான்ற மரியாதை இல்லைன்னு துரதராஷ்டிரம் கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சபரி குருக்குறது வந்து தடுக்கலாம் தடுத்துட்டு அடுத்தது சொல்லிக்கிறான் 63 பாட்டு தன்னுள்ளத்துள்ள குறையலாம் என்ற சந்தி வீச்சென்று சொல்லிட முதல் எண்ணெய் பணித்தன ஞானிதன் தன்னை இங்கு வலிய கொணர்ந்துட்டேன் பிள்ளை நன்னையன்னே சிந்தை செய்கிறான் எனில் நன்கு மொழிவது அறிந்திலன் நெஞ்சை தின்னும் கொடுந்தழல் கொண்டவர் சொல்லும் செய்தி தெளிய உரைப்பரோ அதாவது இதற்கு ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் 63 பாடல்ல என்னன்னா தன் உள்ளத்து உள்ள குறையெல்லாம் இன்றன் சந்தியை கொண்டு சொல்லிட முதல் எண்ணெய் பணித்தனன் முதல்ல என்ன சொன்னால் நான் அங்கே வரமாட்டேன் நீயே போய் சொல்லு அப்படின்னு என்னதான் அமிச்சான்னா அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் எனக்கு சொல்லி என்னதான் அமிச்சான்னா நான் என்ன பண்ணேன் யானிவன் தன்னை இங்கு வலிய குணர்ந்துட்டேன் நான் தான் இவனை இங்கே பிடிச்சி கூட்டிக்கவன் பிள்ளை நன்மையவே சிந்தை செய்கிறான் குழந்தை இந்த இடத்துல பிள்ளைனா குழந்தைன்னு வச்சுக்கோம் உங்கள் பிள்ளை அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பையன் நல்லா தான் யோசிக்கிறாங்க மனசில் எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது எளிது நன்கு மொழிவது அறிந்துதான் ஆனால் நல்லா பேசுறதுக்கு அவருக்கு தெரியாதான் துரியோதனை பற்றி சகுனி திருதராஷ்டிரிட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க உங்கள் பையன் சிந்தனையெல்லாம் நல்ல சிந்தனை தான் நல்ல மனசுங்க ஆனால் பேச தெரியாது வெகுளி கோபம் அந்த வெகுளிங்கிற வார்த்தையே கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்துக்கோங்க எளில் நன்கு மொழிவது அறிந்துதான் நெஞ்சை தின்னும் கொடுந்தொழல் கொண்டவர் சொல்லும் செய்தி தெரிய உரைப்பரும் நெஞ்சை கொடிய தழல் தின்னு கொண்டிருக்கும் பொழுது வருத்தம் தின்னு கொண்டிருக்கும் பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் ஒரு நல்ல தெளிவாக பேச முடியுமா கோபத்தை எடுக்கக்கூடியவர்களால் நிச்சயமாக தெளிவாக பேச முடியாது நான் வந்தேன் எங்க என்ன பண்ணி இருந்தேன் அப்படின்னு நீ என்ன சொல்லிட்டு பொறுமையாக சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி உரைப்பாரோ சொல்லுவது சொல்லுகின்ற செய்தியை தெளிவாக சொல்லுவார்களா என்று கேட்டுவிட்டு மேற்கொண்டும் பேசுகிறான் அடுத்து என்னன்னா 64 பாடலில் நீ பெற்ற புத்திரனே என்றோம் மன்னர் நீதி இயல்பில் அறிகின்றான் ஒரு தீபத்து சென்று கொளுத்திய பந்த தேசு குறைய வெறியுமோ சென்ற தாபத்தை நெஞ்சில் வளர்த்திடல் மன்னர் சாத்திரத்தே முதற் சூத்திரம் இன்னும் ஆபத்து அரசருக்கு வேறுந்தோ நம்ம அந்நியர் செல்வம் மிகுதல் போகும் இந்த பாட்டுல 3-4 இடத்துல விஷம் வச்சு நான் சகுனி என்னன்னு சொல்றேன் 64 நீ பெற்ற புத்திரனே என்றோம் உன் புள்ளப்பா என்ன நீ பெற்ற புத்திரனே என்றோம் மன்னர் நீதி இயல்பில் அறிகின்றான் இவன் சொல்லக்கூடியது மன்னர் நீதி ராஜ தர்மம் என்னவோ அதன்படி அவன் வந்து இப்போ தெளிவாக இருக்கிறான் அவன் அதான் நினைச்சிருக்கான் மனசுல என்னன்னா ஒரு தீபத்தில் சென்று கொளுத்திய பந்தம் தேசு குறைய வெறியுமோ ஒரு தீபத்தில் சென்று ஒரு தீபந்தத்தை கொளுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தீபந்தத்தினுடைய தேசு அந்த தீபந்தத்தினுடைய சுடர் அந்த விளக்கை போலத்தானே இருக்கும் உன்னுடைய புத்தன் என்று சொல்லிவிட்டு தீபத்திலே கொளுத்திய தீப்பந்தம் என்று சொல்லுவதனால என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு உரோமானத்தை பாரதி எடுத்துக்கிறார் உரோமையில் என்னென்னா தீபத்தில் தீப்பந்தத்தை கொளுத்துகிறோம் தீபத்தில் கொள்ளி கொளுத்துகிறோம் கொள்ளி கொளுத்துகிறோம் அதாவது காசியில் வாழ்ந்தவர் பாரதி அதனால இதை நிறையா பார்த்துருக்காரு என்னன்னா இங்கே ஹரிச்சந்திர கட்டத்தில் ஹரிச்சந்திரா காட்டில் வந்துட்டு
அரிச்சந்திரன் ஏத்தின விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்குல போய் தீப்பன் பண் கொளுத்தி கொள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னா நேரா ஏதோ ஒரு முட்டி கிடைக்கிட்டாங்க. 100,000 ரூபாய் எல்லாமே சார்ஜ் பண்றாங்க. அந்த அரிச்சந்திரன் ஏத்தின விளக்குல வந்து தீப்பன் பண் கொளுத்தி அதனால வந்து செட்ட போனத்துக்கு கொல்லி வச்சாங்க. அப்போ இப்ப தீப்பன் தான் எதுக்கு பயன்படுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தீபமாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் அவனுடைய மகள் நெருப்பு அங்கிருந்து உருவானது தான். ஆனால் தீபத்தினுடைய பர்பஸ் என்ன? ஒளி கொடுப்பது. தீபந்தத்தினுடைய பர்பஸ் என்ன? ஒளி கொடுக்கும். ஆனால் பொதுவாக தீபந்தத்தினுடைய பர்பஸ் வந்துட்டு கொளுத்துவது தான். அப்ப தீபந்தம் ஏன் வழக்கேற்றி வச்சா போதும்? தீபந்தத்தை ஏற்றி வச்சு இங்கேயாவது வந்து நம்ம என்ன இதுவா வச்சுருக்கோம்? நம்ம வந்து இந்த கேசல் ஆஃப் கிரேஸ் கார் மாதிரியா இருக்கும். வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வீட்டுல தீபந்த சொல்லி வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? தீபம் எல்லா வீட்லயும் இருக்கும். தீப்பந்த சொருகி வச்சிருந்தாங்கன்னா அது ஏதோ விவகாரமான இடம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி தீப்பந்தமாக நிற்கக்கூடியவன் இங்க துரியோதனன். இது ஒரு கட்டா இருக்கு. அடுத்தது செல்வ செல்வ தாபத்தை நெஞ்சில் வளர்த்திடல் மன்னர் சாத்திரம் சாத்திரத்தே முதல் சூத்திரம். இந்த மன்னர்களுடைய சாஸ்திரம்னு ஒன்று இருக்காம். அந்த மன்னர்களுடைய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தியானா அது முதல் சூத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா செல்வத்திற்கான தாபத்தை, அதாவது ஆசையெல்லாம் கிடையாது, அது விருப்பமெல்லாம் கிடையாது, கேடையெல்லாம் கிடையாது, நேரடியாக தாபம். தாபம் என்று சொன்னால் அந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தம். அந்த பொருளின் மீது ஆசை கிடையாது, விருப்பம் கிடையாது, அதை எப்படி அடையலாம் என்கின்ற எண்ணம் கிடையாது. ஐயோ என்கிட்ட செல்வம் இல்லையே என்கின்ற வருத்தத்தை மன்னர்கள் முதலிலே நெஞ்சில் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல அட்வைஸ். இன்றைக்கு ஆளக்கூடியவர்களுக்கு அது நிறைய இன்றைக்கு ஆளக்கூடியவர்களுக்கு, தமிழகத்தை ஆளக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் இதன்றி இருக்கிறது. அந்த தாபம், ஊரில் இருக்கிற பணமெல்லாம் இவ்வளோ பணம் இருக்கு, எத்தனை பாக்கெட்ல பணம் இருக்கு, ஐயோ என்கிட்ட அந்த பணம் இல்லையே, என் பணம் என்கிட்ட இருக்கு. இப்போ துரியோதனுடைய நிலைமை அதுதானே, என் பணம் என்கிட்ட இருக்கு, அவன் பணம் எனக்கு வேணும், அந்த செல்வம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. அந்த தாபத்தை நெஞ்சிலே வளர்த்து கொள்வது மன்னர்களுடைய சாஸ்திரத்துல முதல் சூத்திரம். அடுத்து என்னன்னா இன்னும் ஆபத்து அரசருக்கு வேறுண்டோ நம்மில் அந்நியர் செல்வம் மிகுதல் போல். நம்மில் அந்நியர் அப்படின்னு யாரை இங்கே குறிப்பிடுகிறான் என்று கேட்டால் பாண்டவர்களை குறிப்பிடுகிறான். இங்கே என்ன சொல்லியிருக்கான் திருதராஷ்டிரன் சொன்ன வார்த்தைக்கு இது பதில் வார்த்தை. திருதராஷ்டிரன் என்ன சொல்லியிருக்கான்? மீண்டும் மஞ்சும பாண்டவ சோதரர் இவை வாய்க்கும் உனக்கு பேருண்டோன்னு கேட்டாங்க இல்லையா. இவை என்ன சொல்றோம்னா நம்மில் அந்நியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த நம்மில் அந்நியர்களுடைய செல்வம் மிகுவது போல, அதிகமாவது போல அரசர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறதா என்று கேட்கிறேன். அதாவது பக்கத்து நாட்டு அரசனுடைய செல்வம் மிகுந்ததுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? படை திரட்டுவான். படை திரட்டுன்னா என்ன பண்ண போறான்? அடுத்து நம்ம நாட்டை வந்து பிடிக்க போறான். இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்க அப்ளை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் மீது இந்த பழியை திருக்கிறான் சகுனி. பின்னாலே மாமகா பாண்டவா செய்வான்னு சொல்லிட்டு இதுல திருமகுரல் சஞ்சயா என்று அர்ஜுன விஷாதயோகத்தில் கேட்க போகிறான் திருதராஷ்டிரன். அப்படி கேட்பதற்கு இந்த இடத்திலே இந்தி போட்டு இந்த இடத்துல தூபம் போடுவது சகுதி தான். என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா நம்மில் அந்நியர் செல்வம் மிகுதல் போல், தம்மில் அந்நியர் செல்வம், தம்மில் அந்நியர் செல்வம் மிகுதல் போல் ஆபத்து அரசர்களுக்கு வேறு உள்ளதா என்று கேட்கிறான். 64வது பாடலில் இந்த 64வது பாடலில் இந்த கேள்வி வருகிறது. இப்போ நாம் இங்க மீண்டும் ஒரு விஷயத்தை கூர்மையாக கவனிக்க வேண்டும். இந்த சாத்தான் ஏதோ ஒன்று ஓதுகிறது, அது சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு வேற நாம தமிழில் அதை அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். என்றைக்கு வந்து இந்த வேதம், இந்த தேவாலயம், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கோவில், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நம்ம மாதா கோவில் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நாம் நிறுத்துறோமோ அன்றைக்கி தான் நமக்கு வந்துட்டு விடிமோற்றம் ஏற்படும். குறைஞ்சபட்சம் வந்துட்டு நம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பயன்படுத்தாமல் கிறிஸ்துவ சர்ச்சு, கிறிஸ்துவ பைபிள் இப்படியாவது சொல்லி பழகணும். வேதாகமும் ஆரம்பிச்சு அது வேதம் போதுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சபுனி வந்துட்டு இந்த இடத்துல சாத்திரங்களை தன்னுடைய துணைக்கு அழைத்து கொடுக்குறாங்க. இதை பின்னாடி வந்துட்டு துருதராஷ்டிரம் வந்து வரக்கூடிய பாடல்களையே சுட்டி காட்டுறதை நம்ம பார்ப்போம். அப்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த சாத்திரத்தை எடுத்து என்ன சொல்லுகிறான்னா நம்மை விட அந்நியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பணம் அதிகரித்து கொண்டே போனது என்று சொன்னால் நமக்கு அது மிகப்பெரிய ஆபத்து தான். இந்த ஆபத்தை பற்றி தான் உன்னுடைய மகன் வருந்துகிறான். அதனால தான் அவன் துன்பு மாதிரி ஆகிட்டான். எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்றது இல்லை, இதுக்கு வந்துட்டு சரியாக அவன் உடை இருப்பதில்லை, வருத்தப்படுகிறான். வருத்தப்பட்டது மட்டும் கிடையாது, இப்பொழுது நீ வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறமா அவன் பதில் சொன்னான், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த துருதராஷ்டிரன் கேட்டிருக்கான். கேள்வி கேட்டதுக்கு துரியோதனன் என்ன பதில் சொன்னால் நீங்கள் எழுதவே இல்லை பாரதி, அந்த அளவுக்கு அவன் பதில் சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட கொடுமையான வார்த்தைகளை தன்னுடைய தந்தையை நோக்கி சபையிலே வைத்து வீசுகிறான். தனியான கான்வர்சேஷன் கிடையாது, திரும்பவும் சொல்றேன், அவைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு முன்னாடி. அப்படி பேசின உடனேயே
துரதராஷ்டிரன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா கோபம் வந்துருக்கும் துரதராஷ்டிரனுக்கு. அப்போ சகுனி இடையில புரிஞ்சு என்ன சொல்லிக்கிறான்னா, அப்பா அவனோட இவ்வளோ கோவப்படுறான்ல, எதுக்காக கோவப்படுறான்னு பாரு, அவன் கோவப்படுறான் நீ வருத்தப்படாது, எதுக்கு கோவப்படுறான் தெரியுமா, அவன் வந்துட்டு இப்போ உன்னுடைய மகன், உன்னுடைய மகனாக இருப்பதனால உன்ன மாதிரியே அறிவாளி, அதுவும் எதில் குறிப்பாக அவன் அறிவாளின்னு பார்த்தீங்கன்னா ராஜ தர்மத்தில் மிகவும் வல்லவனாக இருக்கிறான். அந்த எண்ணம் அவன் ராஜா புள்ள ராஜா, அவன் கரெக்டாக யோசிக்கிறான், எப்படி ஒரு ஒரு அரசன் எப்படி யோசிக்க வேண்டுமோ அப்படி சிந்தனை செய்கிறான். என்ன எது விஷயமா சிந்தனை செய்கிறான்னு கேட்டால், தன்னை விட அந்நியராக இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுடைய செல்வம் மிகுந்ததுன்னு சொன்னால் நமக்கு ஆபத்து, அதே மாதிரி செல்வத்தின் மீது எப்பொழுதும் மன்னர்கள் ஆசையை வைத்துக் கொள்ளியிருக்க வேண்டும் என்பது ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கிறது ராஜ தர்மத்தில். இந்த ரெண்டு விஷயத்தையும் துரியோதனன் சிந்தை செய்கிறான். அதனால தான் இவ்வளோ கோபம், அதனால தான் இவ்வளோ தாபம், அதனால தான் இவ்வளோ வருத்தம் என்று சொல்லி சகுனி இங்கே நிறுத்துகிறான். இதை ஒன்று கூட நாமும் நிறுத்தி கொள்ளுவோம். இந்த பாஞ்சாலி சபத தொடரை வந்து இப்பொழுது நான் ஆடியோவாகத்தான் போட்டு கொண்டிருக்கிறேன். இது முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதனை செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு என்ன மாதிரியான ஆதரவு இருக்கும் இருக்காது அதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாது, பார்க்கலாம். இதை நான் ஒரு பதிவாக செய்து கொண்டிருக்கிறேன். யாராவது ஏதாவது கேட்டு இது பிடித்திருந்தது என்று சொன்னால் அவசியம் மற்றவர்களிடத்தில் பகிருங்கள். நீங்கள் ஒன்று சொல்லிடுங்க, இந்த சேனலில் கான்டென்ட் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்கும், மற்ற எதுவுமே குவாலிட்டியாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. நன்றி. தச்சம் யோரா வ்ருணிமஹே காதும் யஜ்யாயா காதும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர் மானுஷேபியா ஊர்தன் ஜிகாது வேஷிதம் ஷன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே ஆம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. நமஸ்சரஸ்வதி.